வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் கொடுக்க வேண்டும் தான். இன்று நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இது எல்லாருக்குமே தெரியும், இது வந்து மாதுளை செடி, இது வந்து மாதுளை பூ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய ஆசிரமத்தில் தானாக தப்பி முளைச்சது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூவுகளை வா பிடுங்கி 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 நிணல்லையே காய வச்சு இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறணும். அதே போல் பார்த்தங்கன்னா செம்பருத்தி பூவும் பிடுங்கி நல்லா நிணலில் காய வச்சு இதையும் இடித்து சளிச்சு பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கிறணும். அதையும் இடித்து சளிச்சு தனியாக வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு அது கூட நீங்கள் ஆவாரம் பூவையும் இடித்து தனியாக வச்சுக்கிட்டு மூணுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போட்டு அதை நீங்கள் கருப்பட்டியோ பனை வெல்லமோ எது வேணாலும் உங்களுக்கு தேவையானது பார்த்தங்க அப்படின்னா போட்டு காலையில் சாயந்தரம் நீங்கள் டீ சாப்பிட்றது இல்லையா, அதுக்கு பதில் இதை பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்து வந்தால் வகுத்து சிறுகுடல் பெருகுடலில் இருக்க புண்ணுகள் ஆறும், எதிர்பார்க்காத மாற்றம் தெரியும். இதை நான் சொல்லுவதை கண்ணும் கருத்துமாக கேளுங்கள். இது மிக 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 நல்லது. ஏதோ இவங்க ஏதோ பொழுதுபோக்குக்கு ஏதோ எடுத்துகிட்டு போகிறான்னு நினைக்காதங்க. என் தாயான பாரதியும் என் தந்தையான சிவபெருமான் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், கவர்மெண்ட் நமக்கு என்ன செய்யுதுங்கிறத விட கவர்மெண்ட்டுக்கு நாம் என்ன பண்ணுறோம். வருஷத்துக்கு 9,000 கோடி ரூபாய்க்கு மேலே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுது பாருங்கள். எங்கள் வீட்டிலையெல்லாம் நீங்கள் பார்த்தங்கன்னா எங்கள் ஆசிரமத்திலாம் 5 வருஷம் மழை இல்லைனாலும் மழை நீர் வச்சுருக்கோம் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு. அதுபோல் சென்னை நகரத்தில் ஒவ்வொருவரும் மழை நீரை நீங்கள் சேகரித்து வச்சா இந்த மாதிரி தண்ணிக்கு தட்டுப்பாடு வராது. அந்த தண்ணி என்னதான் இருந்தாலும் மழை நீர் உயிர் நீர், உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நீர். அதில் எந்த கலப்படமும் இல்லை, எந்த ரசாயனமும் கிடையாது. அதை நீங்கள் எந்த இதுலேயும் ஊற்றி வச்சு பாருங்கள், அது துருப்பிடிக்காது. அதில் நீங்கள் சோறு சமைச்சிட்டு 3 நாள் கழித்து அந்த சோரை திறந்து பாருங்கள், சோறு கெட்டு போகாமல் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பொருள்கள். அப்போ அதெல்லாம் ஏன் நீங்கள் அந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது தாய்மார்கள்? அதுபோல் இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் இதை வெளிவிடுகிறோம். இதை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பாருங்கள். கண்ணும் கருத்துமாக இதை நீங்கள் செயல்பற்றி அழகாக நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் 2 மாதுளை செடி பாருங்கள். ஐயர் வீட்டில் தூதுவளை செடி இருக்கும், மாதுளை செடி இருக்கும், மருதாணி செடி இருக்கும், துளசி செடி இருக்கும், எலுமிச்சஞ்செடி இருக்கும், எல்லாம் அனைத்து விதமான செடிகளுமே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஏன் அதெல்லாம் வச்சு வளர்க்கக்கூடாது சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் அழகாக வச்சு இந்த மாதிரி பாருங்கள், இது எவ்வளவு பூ, ஆயிரக்கணக்கான பூக்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து அழகாக அதை டீ போட்டு சாப்பிட்டா அதை சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கும். சர்க்கரை வியாதி அறவே அரெஸ்ட் பண்ணிடும். தயவு பண்ணி இதெல்லாம் கருத்தில் கொண்டு செய்யுங்கள் என்று கோரி, குழந்தை இல்லாத தம்பதிகள் 8:00 மணி காலையில் 8:00 மணிக்கு எங்களிடம் தொடர்பு கொண்டு வேறு ஏதாவது உடம்பில் உபாதைகள் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் ஃபோன்கால் அடிங்க பாருங்கள். தயவு பண்ணி நீங்கள் அதை ஃபோன்கால் அடித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் நாங்கள் சொல்லுவது ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி நீங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள். நீங்கள் அந்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்று கூறி அடுத்த எபிசோடுக்கு போகலாம். வாருங்கள். வணக்கம்.